அப்பான்னு சொல்ல முடியாது. அதே கொஞ்சம் படிச்ச கேரக்டர்னா நானாங்கிறதுக்கு தாடின்னு தான் தெரியாது. இல்லைன்னா அந்த அப்பாவுக்கு என்னதான் போடுறது நானாங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மண்டை உழைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அது க்ளோஸ்அப்ல வேற எடுத்து வச்சுட்டாங்கன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி டப்பிங் படங்கள்ங்கிறது வந்து எதுவுமே சாதாரண விஷயங்கள் இல்லை. அதுக்கு பாட்டு எழுதுறதும் கஷ்டம், டைலாக் எழுதுறதும் கஷ்டம். அந்த மாதிரி படத்தை வந்து சிறப்பா ஓட்டுறதுங்கிறது வந்து, ஏன்னா நான் வந்து வீரத்திலகம் படமெல்லாம் வந்து அந்த காலத்துல விழுந்தடிச்சு போய் பார்த்தேன். அந்த படமெல்லாம் வந்து தமிழ் படத்துக்கு ஈக்குவலா வந்து சொல்ல போனோம்னா அதை விட அதிகமான கலெக்ஷன்ல வந்து அந்த படங்கள்லாம் ஓடிச்சு. ஸோ இந்த அம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு பர்சனலாக வந்து அம்மன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நினைச்சு பார்த்தேன். ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, முதல் முதல் மெட்ராஸுக்கு புறப்படும் போது சினிமாவை நோக்கி வரணும் போது வீட்டில் எல்லாரும் எதிர்ப்பு இருந்தாலும் காலையில் பெட்டி எடுத்துட்டு 5:30 மணிக்கு வீட்டில் சொல்லாமல் போகலாமல் கிளம்பிட்டேன். எங்கே நேராக போனேன்னா மேட்டுப்பாளையத்தில் நெல்லித்துறைன்னு ஒரு நேருக்கு, அங்கே பத்ரகாளியம்மன் கோயில் இருக்குது, அங்கே தான் போய் நான் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி அங்கே அம்மன்கிட்ட கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் மெட்ராஸுக்கு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணுற எங்கள் டைரக்டர், அவர் 16 வயது இல்லை, செந்தூர் போய் சாங் எடுக்கிறது. அவரும் மைசூரில் வந்து ஒரு அம்மன் கோயில் தான் ஃபஸ்ட்டு அங்கே சாமி கும்பிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்க ஆரம்பித்தார். அப்போ நானும் இங்கே வந்து டைரக்டர் ஆகும்போது இங்கே வந்து கண்டிப்பாக நான் வந்து ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு ஏதாவது செலுத்திட்டு போகிறேன், அதனால் நானும் நல்ல டைரக்டராக வரணும் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு கல்யாணம் ஆனது திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில். இது எல்லாத்தையும் விட என்ன, தேனாம்பட்டி இருக்கும்போது ஆலயம்மன் கோயில் இருக்குது, அந்த கோயிலில் ரெகுலராக போய் சாமி கும்பிட்டுருப்போம். இந்த கவுண்டமணி வந்து அப்புறம் நடிக்க வைக்கணும்னு சொல்லி நானும் எல்லாரும் ஒரே ரூமில் இருந்துட்டு இருந்தோம். ஸோ கவுண்டமணி வந்து எப்படியாவது கிழக்கே போக முடியல நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் டைரக்டருக்கு பிடிக்கல. கவுண்டமணியா, யோ சும்மாரியா அப்படின்ட்டாரு. அவர் வந்து வேற ஆள் போடலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நானும் பாலகுடன்னா இல்லைங்க, கவுண்டமணி நல்லா இருக்கும், மணி செஞ்சாரு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி ராஜ்கண்ணு சார்கிட்ட நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, ஏ உங்கள் டைரக்டர்கிட்ட போய் நான் சொல்ல மாட்டேன், அந்த நாள் பிடிவாத முடக்கவாத பார்த்து பேசுவார் அப்படின்னாரு. நாங்களும் டெய்லி சொல்லிட்டு இருந்தோம், அப்புறம் டெய்லி யாராருக்கும் டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். அப்போ நான் கொஞ்சம் கூட இருந்து டைலாக்லாம் சொல்லும்போது எங்கள் டைரக்டர் திடீர்னு ஒரு நாள், யோ நீ ஏன் நடிச்சிடையா அந்த ரோல்னாரு. யார் காந்திமதி அம்மா கூட நானா, என்ன சார் திடீர் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, இல்லையா நீ நடிக்கிறது நல்லா இருக்காது, கொஞ்சம் ஏதாவது பண்ணிக்கலாம் ஓல்டு பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கு, நான் என்ன ஒரு டெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் பாருங்க விக்கு வச்சுட்டு அவருக்கு முடியும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு அந்த காலத்துலேயே அவருக்கு இல்லை முடியும் இல்லை ஒன்றும் இல்லை எப்படியாருண்ணா சார் விக்குன்னு ஒன்று இருக்கு சார் இருக்குது, அதை வச்சு எப்படியாவது எடுத்துருவோம், நாங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்து வரோம் நீங்கள் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தானா அப்புறம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்புறம் சரிட்டு என்னமோ பண்ணுங்கய்யா எடுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் விக்குக்கெல்லாம் செட்டப் பண்ணி அப்புறம் கமெண்ட் பண்ணி கூட்டு போய் டைலாக் எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்து அவர் ஒரே ஒரு பதஸ்டத்தில் இருக்காரு. ஒன்றில் மணி எப்பவும் தான் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யுங்க அப்படின்னா. அப்புறம் செஞ்சு டெஸ்ட் எடுத்துட்டு வந்து நைட்டில் 10 மணிக்கு 10:30 மணிக்கு ஒரு பிரிவிய தேட்டரில் கொண்டு போட்டோம். போட்ட உடனேயுமே ஸ்க்ரீனில் அவர் வந்துடனே நானும் பாலக்கூடாதெல்லாம் அப்படின்னு சிரிக்கிறார். எங்கள் டைரக்டர் அப்படியே பார்க்குறாரு, ஏய் பிளான் பண்ணியே நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சார் ராஜ்கண்ணு சார்லாம் சிரிக்கிறார், நாங்கள் சிரிக்கிறது ஓகே அவர் கூட சிரிக்கிறார் பாருங்க சார். அப்புறம் அப்படியே பார்த்தாரு முன்னாடி ஆளுகள் எல்லாம் பாருங்க சார் அவங்க எல்லாம் கூட சிரிக்கிறாங்க அந்த பசங்கள்லாம் அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து எப்படியும் என்ன உப்பை ஏற்றிட்டீங்க சரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளே நடிக்கட்டும் அப்படின்னாரு. எப்போ ராத்திரி 11 மணிக்கு. அதுக்கப்புறம் நான் கப்பூரம் வாங்கிட்டு எனக்கு தெரியும் மணி வந்து தூங்க மாட்டேன் பசங்க உட்காந்துருப்பாப்புல எல்லாம் சுவாசல் உட்காந்துருப்பாப்புல அப்படின்னு. அப்புறம் நேராக போக பண்ணி எல்லாம் சுவாசல் உட்காந்துருந்தாப்புல என்ன அவருக்கே தெரியாது யாரோ ரைட்டு சொல்லியிருக்காரு. நான் இதில் டிவிக்கு தான் எழுதி கொடுத்தேன், தூயம்மன் பையனுக்காக வந்து ராஜ் டிவிக்காக எழுதி கொடுத்தது, அதில் கூட உள்ள போந்து சுட்டுட்டாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எதுக்கு சொல்றேன்னா கஜேந்திர சார் இனிமேல் யாராவது வந்தானா கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க, ஏப்பா அது உங்க கதை தானா இல்லை சுட்ட கதையா சுடாத கதையா. ஏன்னா அவர் இன்னொருத்தர் பத்தி கூட சொல்லிட்டு இருந்தாரு, அவர் இதே மாதிரி சுட்டுட்டாரு, சுட்டுட்டு இன்னும் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் வேண்டாங்க வேண்டாங்கன்னு சொல்ல சொல்ல இருந்தார். அந்த மாதிரி சில பேருக்கு வந்து ஒரு ஹேபிட் ஆகிப்போச்சு, பழக்கம் ஆகிப்போச்சு, அடுத்தவங்க எப்படி ஏன் வருவாங்க பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து மற்றதெல்லாம் நிறைய வந்து அந்த மாதிரி வர்றது வந்து நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், என்னன்னா பரவாயில்ல நம்ம பண்ண படம் தானே அதுலேருந்து எதுவும் பண்ணுறாங்க
சின்னங்கள ரிதியா வச்சிருப்பேன் ஒரு சீன் வேற ஏதோ ஒரு கதைக்கு அது திடீர்னு வந்துடும் அப்பதான் ஷாக்கா இருக்கும் இப்ப இந்த படம் துணை முதல்வர்ல ஒரு சீனு அந்த தேர்தல் பத்தின படம் அரசியல் படம் இதுல வந்து ஒரு சீன் நல்ல சீனு என்னன்னா ஒருத்தன் போய் ஓட்டு போடுறது போவான் நான் எலெக்ஷன் நிற்பேன் அப்போ ஓட்டு போடுறதுக்கு போயிட்டு வரும்போது அந்த நாட்டாமை கிட்ட வந்து அந்த ஊர் நாட்டாமை எனக்கு பயந்துகிட்டே இருப்பேன் என்னன்னா நம்ம ஜெயராம் சொல்லுவாப்ல இல்ல இல்ல ஒன்னும் பயப்பட வேண்டாம் பங்காளி அண்ணா எல்லாம் கரெக்டா ஓட்டு போட்டு வாங்க நம்ம மாதிரி உங்களுக்கு தான் போடுவாங்க ஆனா எனக்கு போடுவாங்கன்னு தெரியுது பங்காளி ஆனா என் பேரை கரெக்டா படிச்சு என் சின்னத்தை கரெக்டா பார்த்து அதுல கரெக்டா குத்தி கரெக்டா குட்டியில போடணுமே அதுலதான் நம்மளால கோளாறு வந்துடும் அப்படின்னு சேச்சா நம்ம ஊர் பேர் மஞ்சமாக்கான ஊரா இருக்கலாம் அதுக்காக நீ ஆளுகளுக்கு போல எஸ்டிமேட் போடக்கூடாது அப்படின்னா அவர் நாட்டாம் பண்ணிட்டாரு அவர் நீங்க கேட்போம் அப்படின்னு அப்புறம் நாட்டாம் வருவார் நாட்டாம் வந்து நாட்டாம் தான் பங்காளிக்கு தானே ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி ஜெயராம் கேட்பாரு அப்படி என்ன இப்படி கேட்டீங்க இவரு விட்டு வேற யாரும் போடுவேன் ஃபர்ஸ்ட் முதல் ஓட்டே இவருக்கு தான் போட்டேன் அப்படின்னா முதல் ஓட்டா என்ன சொல்றீங்க ஆமா முதல் ஓட்டு இவருக்கு தான் போட்டேன் நம்ம ஊருக்கு எல்லாமே இவரு தான் கரெக்டா செய்வார்னு அப்புறம் நேற்று வந்து ஒரு ஆள் பேர் இருக்க போறவா 300-400 ரூபா அந்த மாலை ஒருத்த வாங்கிட்டு வந்தான் அந்த காக்கா அக்கா கட்சிக்காரன் போனா போகுது நான் அவ்வளோ பண்ண போட்டேன் உடனே கூட இருக்க ஆளும் சொல்லுவாரு மீதி சமாச்சாரம் சொல்ல முடியும் அதையும் சொல்லு அல்ல அது என்ன மீதி அப்படின்னு நான் கேட்பேன் இல்ல அந்த கூக்கா கட்சிக்காரன் இருக்கானே அவனுக்கு வந்து காலையை உழுதுனா அப்புறம் நான் தான் அவனுக்கு ஒண்ணு போடையே அப்படின்னா அப்புறம் அவனுக்கு ஒண்ணு போட்டாரு அப்படின்னு மூணு பேர்த்துக்கு போட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த ஆள் வருவார் நம்ம நெல்லை சிவா நடிச்சிருப்பாரு அவர் வந்தோடனே அவர் எங்கிட்ட வந்து மேஸ்திரி எங்கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் வேணும் நீங்க எம்எல்ஏ வந்துருவீங்க கண்டிப்பா நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு கொடுக்குறோம்னு அவர் வந்தாரு அவர் வந்தோடனே கேட்டா யாருக்குன்னு இல்லை யாருக்கு இவரை விட்டா வேற யாருக்கு நான் போன போறேன்னு அவர் இதே மாதிரி சொன்னாரு அதுக்கப்புறம் நிஜமா சத்தியமா போட்டு அவருக்கு தான் போட்டிருக்கீங்களா இல்ல திருச்செந்தூர் முருக மேல சத்தியம் அந்த திருச்செந்தூர் முருகன் தான் கிடையாது எங்க கையில சத்தியம் பண்ண நீ இவருக்கு தான் போட்டேன்னு சத்தியம் பண்ண எனக்கு இந்த சந்தேகம் வரது தெரியும் பாரு அதுக்கு தான் நான் பாரு அந்த பெட்டி அந்த இதையே கொண்டு வந்துருக்கிறேன் அப்படின்னு பேலட் பேப்பர் எடுத்து நிறுவாரு இது வந்து ஆல்ரெடி வடிவேலு படத்துல வந்து சுட்டுட்டாங்க இது எங்க அதைக்கு இது இதுக்கப்புறம் ஆர்டர் வேற இருக்குது அடுத்தது ஏன்னா இதை எடுத்துக்கு நான் எலெக்ஷன் கமிஷன் வேற போவேன் போய் சார் நம்மளால இப்படி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இல்லை என்ன இப்படி மாத்தி இப்படி போட்டுங்களேன் நம்புறதுக்காக எங்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு அதுக்கு இல்ல நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் அதனால எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு என்ன ஐடியா இது நீங்க எப்படியாவது கொண்டு போய் உள்ள போட்டுருங்க அப்படின்னு அவரு இது உள்ள போறதுக்கு நீ ஐடியா போட்டு வரல என்ன உள்ள கண்டதுக்கு ஐடியா வாங்கிட்டு வந்திருக்க சோ இப்படி கண்டினியூஸா ஒரு எபிசோடா வந்து அந்த கதைக்குன்னு பேசி வச்சிருந்தது இது எவனோ ஒரு ஆக்சிடென்ட் அவனுக்கு என்ன கஷ்ட காலமும் தெரியல அவன் சொட்டு போயிட்டாங்க நான் போய் வடிவேலுக்கு கேட்க முடியும் வடிவேலு இப்படி பண்ணிட்டாங்களே யாருப்பா என்னன்னு சரி வீரன் சில விஷயங்கள்ல இப்படி வந்து விட்டது உண்டு அதை ஒன்றும் பெருசுபடுத்திக்கிறது இல்லை சிலது வேண்டான சொல்லுக்கெல்லாம் பண்ணும்போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ கஜேந்திரன் சார் சொல்லும்போது அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அதனால அம்மன் படங்கிறது என்னுடைய லீவ் லைஃப்லேயே வந்து எல்லாமே அந்த அம்மன் அப்படிங்கிறது நான் வந்ததும் சரி வரும்போது எங்கள் டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கும் போதும் சரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த அம்மன் சம்மந்தப்பட்டதான் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கனால எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு அதனால ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பக்தி படம் ஏன்னா எனக்கு இந்த திருவிளையாடலும் பூம்புகார் இதெல்லாம் வந்து எங்கள் பாட்டி தான் என்னை கை பிடிச்சி கொண்டு போகும் அவங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும் இந்த பஸ் தெரியாது எங்கள் பாட்டிக்கு டே இது எத்தனை நம்பர் பஸ் தான் கேட்கும் அவர் எங்கள் பாட்டிக்கு அதெல்லாம் தெரியும் எந்த பஸ் எந்த தேட்டருக்கு போகும் அப்படிங்கிறது ஸோ அவங்களோட எல்லாம் போய் தான் இந்த மாதிரி திருவிளையாடலு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு இந்த படம் வந்து வெளியே வந்து அந்த மியூசிக் சவுண்ட் இதெல்லாம் கேட்கும்போது அது கண்பாடி கிருஷ்ணாவும் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா மியூசிக்னுடைய சவுண்டு இதாக இருந்து எல்லாரும் பேசும்போது கூட சொன்னாங்க எனக்கும் இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் எப்படியும் பிரிமியை போடுவாங்க பார்க்குறேன் கண்டிப்பாக இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையும் வெற்றி அடையணும்னு சொல்லி அதே அம்மனை நான் வந்து கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும் இன்னும் என்னுடைய வாழ்த்துக்கள் இவங்களும் ரொம்ப நல்லா இது தொகுப்பு கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க